கிடக்கு ரெண்டுமே ஐயா பகவானுக்கு ரெண்டு பிள்ளை பெத்தெடுத்து ரெண்டு வதவாத பிள்ளை ஆயிட்டது. ஆமா பகவ வெள்ளரி பழம் போல பவுந்து கிடக்காரு. பாரு ஒருவா அவன் தலைமுடிய விரிச்சு போட்டிருக்கா. ஆமா அப்படி என்னது
ஆயினால வார்த்தா அப்படியே பாரி பகவான நினைச்சு நினைச்சு கண்ணீரை வடிக்காம் வெள்ளேறி பழம் போல பவுந்துடக்காரு பகவானும் பாரு விட்டு பார்வை சொல்லுத பகவான் கிட்ட எப்படி சாமி பகவானே என்ன அளவை கொடுத்தாண்ட வாயில குடுக்கலியோ அப்படியே வெள்ளேறி பழம் போல பவுந்துடக்காரு ஆமா அழுதுகிட்டு இருந்த பார்வதிக்கு சிறு ஒரு யோசனை வச்சு என்ன நம்ம கண்ட விட்டல இலைய கேட்டோம் கொடுக்க ரெண்டு பிள்ளை பத்து எடுத்து ரெண்டு உதவல இல்ல அப்படி பார்வதி அழுத கோல துணைங்க வராருமா வீட்டுல வேலை பார்த்தான வேலைக்காரன் பெறமதவனை தேடி போறான் பாத்தியலா பகவானுக்கு ரெண்டு பிள்ளை பத்து எடுத்து ரெண்டு உதவி இருக்கா இல்ல பெறமதவன் இன்னொருத்தன் பெத்தவில்ல பார்வதி பார்த்தா நம்ம வீட்டுல வேலை பார்த்தா வேலைக்காரன் அவங்கிட்ட போய் பாப்பிட்டு பகவானை கீழே போட்டுட்டு பார்வை பெறமதேவனை தேடி போறான் பெறமதேவன் பகவான் வீட்டுல வேலை பார்த்தவன் பெறமதேவனை தேடி பார்வதி ஓடுதா ஆமா கணேசே எட்டி பார்க்கா ஏழையே தம்பி முருகா நம்ம அம்மா வெளியே ஓடுதாடா ஆமா பகா அப்பா சாவ கிடக்காரு அவன் அம்மா ஓடுதா சரி ஏதோ ஒரு உரம் இருக்கு அப்படின்ட்டு பிரமதேவனை போய் பாரு கையெடுத்து கும்பிடுதா ஏழைய பிரமதேவா என்னம்மா அப்பா வெள்ளரி பழம் போல வந்துட்டாரு நம்ம வீட்டு முதலாளி நம்ம வீட்டு எஜமா வெள்ளரி பழம் போல வந்துட்டாரு இல பிரமதேவா ஒரு தலவாள இளவனு பாரு கையெடுத்து கும்பிடுதா பாத்தியலா பெத்த உள்ள நல்லா இருந்த இன்னொருத்தர் போய் வேலைக்கார போய் கையெடுத்து கும்பிடுமா வேண்டாது பிள்ளை குத்தி பிரத்தியா இருக்க இடம் கூட நம்ம பிள்ளைதான் நம்ம பிள்ள சரியா இருந்தா உலகத்துக்கே படியலக்கப்பட்ட பார்வை வேலைக்காரன் போய் கையெடுத்து கும்பிடுவாளா பிரமதேவா நம்ம ஒட்டி எச்சமா முதலாளி வெள்ளரி பழம் பழம வந்துட்டாருடா ஒரு தலவாள இளவனுடா கையெடுத்து கும்பிடுதா பிரமதேவன் சொல்லுதா எம்மைய வாருதியம்மா இருங்க இருங்க நீங்க கும்பிடாதங்க உங்க வீட்டு உப்பத்தின் வளர்ந்தவன் அந்த விசுவாசத்துல சொல்றேன் உங்க மூத்தம்மா கணேசனும் இளையம்மா முருகனும் உங்களுக்கு உதவ மாட்டா அப்பமே தெரியும் உங்க வீட்டுல வேலை பார்க்கற போது உங்களுடைய பெருமைகளா தெரியும் மீண்டும் பாருங்க பத்து மாசம் சம்மந்த பாவ குடும்ப பாருங்க முருகன் எட்டி பார்க்க நம்ம அம்மா நம்ம வீட்டுல வேலை ஆத்தம் பத்தியா தூக்கி போடுங்க எதிர்பாராதங்க நம்ம தூக்கி எஜமான பாடுவோம் இளைய கிளவரிச்சிருக்கு பார்வதியா கால் பிடிக்க பிரமதேவன் கை பிடிக்க இளையோட இளையா ஈசனத்தான் போடுதா வெள்ளேறி பழம் போட பவுந்துட்டார பகவான் இளையோட இளையா எனக்கும்
மகாவாமனை பார்வதி இருந்ததும் சரி, அந்த நிலமா ஆனதும் சரி, அவ எவ்வளவு அழகா இருந்தாலும் அலங்கோலத்தோட போற மாரியம்மாள் காளியம்மாள் எட்டு பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நட்டா நட்டம் காட்டுக்குள்ள ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில எட்டு பேரும் பண்ணாங்குழி விளையாண்டுகிட்டு இருக்கா. அவங்களுக்கு என்ன அழுதுகிட்டு இருந்த பார்வதிக்கு அப்படியே உட்காருங்க, ஏமா உட்காருங்க உட்காருங்க.
அப்படியே உட்காருங்க உட்காருங்க. அப்படியே அதை வாங்க. பழனி சண்முகே வேலன் பெங்களூர் லட்சுமி, பெங்களூர் பூங்குடி, பெங்களூர்
நீ பகவானுக்கு வாக்குப்பழம் பார்வதி யாரு இல்லைன்னு சொன்னா அடிக்கணும் உலகத்தை அரசாண்ட பகவானே மாரியம்மாளை பார்த்து கையெடுத்துக்கும் போடுதாரு. காளிம பகனை ஏத்து
சாவதுக்கு பயப்படுறாரு. இருக்கத்தானே செய்யும் பொண்டாட்டி கொஞ்சது பிள்ளையா இருக்கா, எப்படி சாகிறதுக்கு மனசு வரும்? ஏன் கொஞ்சிச்சு பிள்ளை சாகக்கூடாதா? விட்டுட்டு போறமேனு மனசு கிடந்து படக்கு படக்குனு உமக்கண்ணே படக்குனு போய் சடக்குனு கதால தொடர்ந்து படுத்துக்கிட்டு பார்வையிட்ட சொல்லாரு. என்ன பிறந்த சாதவருக்கு சோதனை போய் ஆமா ஈரோட இருப்பான சேர்த்து பண்ண சாதட்டான் பார்த்துவான் பார்வதி. நான் பார்த்தேன் ஜாமி, பார்த்தேன் ஜாமி. அதிகாரம் வந்த நேரத்துல பாருங்க, விருதங்கக்காரன் எந்த கால ஜாதகம் பக்கம் வந்தேன் ஜாமி? நான் வந்தனை தான் வந்தேன். நான் அந்த வீட்டுல என்ன சொன்னேன், கூட்டம் நிறைய இருக்கு, சரி ஜாதகத்தை கொண்டு அவங்க சாமி கையில கொடு, கூப்பிட்ட வாரேன்ட்டு அங்க பக்கத்துல நம்ம தம்பி ஆரஞ்சு டீ கடை போட்டிருக்கான் அந்த ரோட்டு மேல. ஆமா, ஒரு டீ ஒரு போண்டா நம்முடைய இங்க அது வாங்க மாட்டான், நல்ல பையன், சாப்பிட்டு நின்றுகிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து தான் கூப்பிட்டு பாடி கொண்டிருக்கும் பாலகன் கணேசபுரலுக்கு 501 அன்பளிப்பு கொடுத்த அன்பு சபர் யாரியா? அதாவது பெங்களூர்
பெங்களூர் தேடி பார்த்து நம்ம அன்பளிப்பு கொண்டாந்து கொடுத்திருக்காங்க. ஆண்டவன் அருளாலையும் என் பெருமாளுடைய கிருபையாலையும் அந்த ஆதிபராஜத்தை அயிலாண்ட பரமேருடைய அருளாலையும் அவர் செய்யும் தொழிலாம் ஜேமலம் பெற்று ஐநூத்தி ஒன்னு ரெண்டு தரம் 1000 ரூபாய் அன்பளிப்பு வாங்கியிருக்கோம். பெங்களூர்ல இருந்து அடுத்தபடியாக அவகிட்ட அடுத்த வருஷத்துக்கு 2001 அன்பளிப்பு வாங்கணும். அவ்வளவு வசதியை கொடுக்கணும். நாடு வளைஞ்ச கேட்டல் இருக்கு. அவங்க நல்லா இருக்க போய் தான் மடி நிறைய காசு வாங்குதோ. அதனால மீண்டும் மீண்டும் ஆண்டவனுடைய அருளாலையும் என் பெருமாளுடைய கிருபையாலே அந்த ஆதிபராஜத்துடைய கிருபையாலையும் அருளாலே நிறைந்த செலவு நோயற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த ஆலய உள்ள கல்யாணவாசலா இருக்கின்றதோ அதே போல் என்றென்று அவருடைய குடும்பங்கள் எல்லாம் ஓங்கி வளர வேண்டுமே என்று ஆண்டவன் அருளாலையும் என் பெருமாளுடைய கிருபையாலே ஆதிபராஜத்தை ஆண்டவரமேருடைய அருளாலையும் அதாவது சங்கரன் கோவில் பக்கம் செந்தட்டி வந்த மக்கள் உடனே வேணுக்கு ஒரு முடி கேட்டுக் கொள்கின்றார்கள். அப்படியே காலையிலேயே புறப்பட்டு வந்துட்டு கோயில் வந்துதான் வந்தாங்க. அவங்க எல்லாம் மேடைக்கு வரும்படியா அந்த அரணார் சிவனாருடைய இருவையாலையும் நிறைஞ்ச நிலவனும் ஏற்ற அது கொண்டு கொடுத்துருங்க. ஆண்டவன் அருளாலையும் என் பெருமாளுடைய கிருபையாலே நிறைந்த நிலனும் ஏற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும் அல்லவா. அரணார் வேள வாட்டம் வந்து எட்டு பேரு எட்டு பெட்டு முத்தரக்குதா முத்தரைக்கிட்டு இருக்கா. பார்த்தா பாரதி ஒரு முத்தாளுமை வீட்டுக்காரர் ஆளாட்டு பாடிட்டாரு தாளாட்டு போட்டாரு இவள முத்தரை பூலகத்து போனா பூலக அழிஞ்சோம். இந்த முத்த வாங்க இந்த ஆரள முடியும் நம்ம அண்ணன் மாய கண்ணன் அல்ல முடியும். ஏய பகவானுக்கு வந்து கொடுக்க தான் தெரியும் வாங்க தெரியாது இல்ல வாங்க இந்த ஆருடைய கண்ணெல்லாம் முடியும். பாரதி பார்த்தா அடியே தங்கச்சி மாறலாம் காப்பாத்து ஆயர்வாடி கண்ணன் சொல்றாரு பார்வதி என்ன காப்பாத்தனும் என்னையும் காப்பாத்தனும் என் புருஷனையும் காப்பாத்தனும் நீ ஜாவனும் புருஷனும் ஜாவனும் எங்க ரெண்டு பேர் நாட்டுல இருக்கவே புருஷன் கொஞ்சமாச்சு மச்சின மாற மதிக்கானா ஆடு மேச்சவைய மாடு மேச்சவைய வெண்ணெய் சிட்டவைய சேல திருடனவைய அப்படி எல்லாம் வயரும் போது நீ எங்க பத்தி வயதுன்னு ஒரு வார்த்தை கேட்டது உண்டா கஷ்டம் வந்த உண்ட நொன்னே 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 ஓடியாரை காப்பாத்த முடியாது ஓடிப்போ. ஏ ஆயர்வாடி கண்ணா அம்புல குணர்மா கிருஷ்ணா அண்ணன் தங்க வாரி கண்களை கிடைக்க இது உங்களுக்கும் ஜம்மதமா தாவாயந்தங்க அப்பார்வதியா ஒரு காப்பாத்துங்க இன்னைக்கு சில அக்கா தங்கச்சி எல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் எதிர்த்து பாதி பாதி சொத்தை வாங்கி அண்ணன் தம்பி கோடை நாடு அலைய வச்சுட்டு போயிருந்தாங்க. அப்படி இருந்தாலும் அக்கா தங்கச்சிக்கு என்னம்னா அண்ணன் தம்பி மனசு கேளாது வாய திறந்து
ஒரு வட்டம் என காப்பாத்துங்க. கண்ணன் பார்வதி, உன் புருஷன் பழைக்க மாட்டாம கிடக்காரு, பட் தண்ணி ஒண்ணிய போய் குடு, பகவானுக்கு வந்து குடுக்கத்தான தெரியும். கண்ணன் தொண்ணூறும் பத்துஞ்செண்டை நானூறும் பத்துஞ்செண்டை கிளைவானோரம் குடிசல போட்டு குடிசலை சொத்தியும் கொடிவளை நட்டி கொடிவளை நட்டி ஆயிரம் ரூபாய் கண்ணை கிளை வசம் போட்டு வெள்ளி செடி தண்ணிச்சுக்கிட்டு இருக்காரு. போட்டு கீச்சு இறைச்சிக்கிட்டு இருக்காரு. ஏயா அட்டாளி எட்டு பேரு ஆதி கைலாசத்துல முத்தரைக்கு பச்சைமலை வழிய வார ஆமையா. ஆயிரம் ரூபாய் கண்ணன் பார்த்தாரு, ஆளு வந்தாச்சு, ஆளு கிடைச்சாச்சு, கேட்டா கொடுக்க மாட்டா கொடுக்க மாட்டா. அடி ஆயிரம் ரூபாய் கண்ணன் பார்த்தாரு, என்ன பண்ணாரு, மலை விட்டு ஆயிட்டாரு. பெய்யாத மழை பெரும் மழை பெய்யும். மலையும் பெருமலையும் பெய்து பெட்டில வச்சிருக்க முத்தெல்லாம் நினைச்சு வச்சு பிழைக்க முடியுமா? குறைஞ்சிருமே ஆயிரம் கணக்காருமா ஆரியமாளுங்க ஆலயமாளுங்க அந்த ஆறு வச்சு சொல்ல வாருங்க. என்னக்கா நம்ம நனைஞ்சிட்டா பரவாயில்ல, வாயிட்டு வந்தா முத்தெல்லாம் நனைஞ்சிருச்சு. முத்து நனைஞ்சா வேகம் குறைஞ்சிருமே, எப்படி பிழைக்க போறோம்? ஆயிரம் கணக்கு மாறி பார்த்தா எடி காரியமா, நான் ஒரு வாங்க ஆமா நீங்க எங்க இருந்து வரியே? ஆதி கைலாச பர்வத்தில் இருந்து வரம் பாட்டி, ஆண்டவன் கிட்ட முத்து வர வாங்கிட்டு வந்தோ, மலையிலே முத்தெல்லாம் நனைஞ்சிருச்சும் நனைஞ்சிருச்சும் போயிட்டாரு. எனக்கு தெரியாம போச்சு. அது கம்பு கொண்டு வச்சே, அந்த கம்பா கிட்ட பாட்டி, எந்த கம்பு இனிமே எனக்கு வேண்டாம். ஏன் பாட்டி? அந்த அம்மா தான் சொல்லிச்சு அன்னைக்கு எங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டாரு. அடியா பத்து பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டுல போட்டு போயிருக்காரு. அடியா இந்த அம்மா வீட்டுக்காரர் கடுமையான ஆளு இருக்க கொண்டு போயிட்டாரு. அடியா சரே என் பாட்டி, ஆத்தல பொட்டில வச்சு இந்த கம்பை கையில் வச்சுக்கலாம். பாட்டி எந்த கம்பு இனிமே எனக்கு வேண்டாம். ஏன் பாட்டி? எங்க வீட்டுக்காரர் இப்படி வச்சிருப்பாரு, கை தண்டியில ஒரு ஆயிரம் உயரத்தில் நெத்தி முட்ட கம்பு வச்சிருப்பாரு. பார்ப்பா அப்படி எல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம கிழட்டு பையன் என்ன பாட்டி பாட பணியாரம் பால் பண்ணு பன்ரொட்டு
அப்படின்னு பழம் கடைசியில வாங்கி வச்சேன். இந்த சண்டால அன்னைக்கும் பாரு, இந்த கேட்டு போய் உனக்கு தூண போன பிறக்க பார்த்தவை. சரி, அங்கிட்டு கிடைச்சிடாதா இங்கிட்டு கிடைச்சிடாது, பக்க பருவதான் பாப்பான். சரி, அப்ப எனக்கு எரிச்சல் வந்துருமில்ல, கேட்டு போயில இந்த வயதுக்கு பிறகு உனக்கு என்ன பாரு அங்கிட்டு பக்க பாரு, நீ அதை திங்கலன்னா இதை திங்கலு படக்கு. சரி, அவருக்கும் கோவம் வந்துருச்சு, வந்துருமில்ல, படக்குன்னு எடுத்தாரு, சடக்குன்னு தின்னாரு. சரி, பெறப்பட்டாரு பெரிய ஊர். கடைசிக்கு என்ன பல அர்த்தத்தை தந்தாரு, பணியார்த்தம் மட்டும் திருட்டு போயிட்டாரப்போ. அடியா என்ன பிள்ளை பெரியம்மா சின்னம்மா கொப்பாட துள்ளு நோயி அம்மா என்ன ஒரு அம்மா இருக்கியா, அந்த அம்மா விளையாடுதுன்னா பெரியம்மா விளையாண்டு வெள்ளரி போலம் போல மறந்துட்டு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு உடம்பு ஒன்னா சேர்ந்துருமா, சுரக்காமா பூசண்டிக்க பாத்தீங்களா, அந்த அம்மா விளையாடுதுன்னா அப்ப உடனே ஆயிர படைய கண்ணம் பார்த்தாரு, அடிய தங்கச்சிமார்களா என்ன பேச்சிமார்களா என்ன முத்த வர்த்தாச்சு, நாடு நாடா இல்ல, ஊரு ஊரா இல்ல, கொஞ்சம் பிள்ளைகளா இருக்கே காலகாலத்துல வீடு போய் சேர்ந்துருங்க, நீங்க ஆதி கையில புலகத்து போங்கன்னு சொன்ன அந்த வருத்தமத்தை கொண்டு கேட்டு எட்டு பேர் ஆதி கையில புலகத்துக்கு வாராயா, விழுந்து திரும்பி பார்க்க கைலாச நமக்கு வேண்டாம், பூலோகம் போக வேண்டுமே என்று நம்ம தலைவன் இன்னும் தாய் நாட்டுக்காகாது, பூலோகம் போக வேண்டும், உலகத்துக்கு எங்க போன தெரியுமா, நம்ம விருதுநகர் மாவட்டத்திலே அமராத்தூர் பக்கத்திலே தங்கரையதிலே இருக்கங்குடி போக வேண்டும், சபை அதாமல் தகுந்த இடம் பொருத்தமான இடமே, அவள் தகுந்த கூட போட்டு கொடுப்பாக என்றே கொடுத்து வரசும பணல் விளையும் ஏழவராத்திரி விளைய வைக்க வேண்டும் கொண்டுகிட்டு ஆமா எட்டு பேர் எங்க வாரிமா ஆதி கைலாச கரையாடி ஆதி பாரஸ்வாதியா
ஆச்சாரி ஒரு இளை அங்கிருந்த பயணமாடி அவ மதுரைக்கு வராளே அவ மீனாட்சி ஒரு இளை அவ திருமங்கல வளர்க்க வேண்டும் அவ கள்ளிக்குடி வழியாடி அவ விருதநகர் வராளே அந்த விருதநகர் நகரத்திலே அவ மாரியம்மா ஒரு நிலை அவ வெயிலந்தம்ம இரு நிலை அங்கிருந்து பயணமாடி அவ எங்க எங்க வாராளே அவ சூளக்கார வாராளே அந்த சூளக்கார நகரத்திலே அவ இழந்த முள்ளு கோட்டக்காரி அவ சக்கதேவி ஒரு நிலை அவ அங்கிருந்து பயணமாடி அவ துளுக்க வெட்டி வாராளே இருக்கங்குடி அரியமனையை விட்டு மாத்தையில தவணஞ்ச வாக்கிழமையில அன்றே வெளி கிழமையில திங்கக்கிழமை குடி அழைச்சி செவ்வாய்க்கிழமை கூட போட்டு கொடுத்து வியாழக்கிழமை குடி அழைச்சி வெள்ளிக்கிழமை கூட போட்டு கொடுத்து தை மாத்தையில அனைத்து பத்தருடி மக்கள் அனைவர்களுக்கும் ஆட்டாமை அம்பலாளர் பிள்ளை பாகமுள்ள மலர் எடுத்து பூசை செய்யக்கூடிய பூசாரி ஐயா அவர்களுக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் காவல்துறை அதிகாரி மேலோர் அவர்களுக்கும் கதை நல்லா இருந்து சொன்னவனுக்கும் நல்லா இல்லை என்று படு மோதமனு படுத்துக்கிட்டு வரையிட்டு வேட்ட நாய்மார்களுக்கும் கொலவு போடாத புண்ணிய வாட்டிகளுக்கும் வெள்ளி மாலையில வேட்டையாட நம்ம வெங்கல பானையும் பஞ்சிடவே வெள்ளி மாலையில வெட்டையாடே வெங்கல பானையும் பஞ்சிடவே அவ்யாத்திதான் மாரியம்மாளே வெள்ளி கொண்டாடு மாறி
வாரிக்குத்தான் போடுங்க மாப்பிளவே, இருக்கக்கூடிய வாரிக்குத்தான் போடுங்க மாப்பிளவே, அக்கினிய கையில் எடுத்து வாராள மாறி வாராள மாறி ஐயரங்கன காரி ஐயரங்க காரி, ஆடி வரத மாறிக்குத்தான் போடுங்க மாப்பிளவே, ஆடி வரையின வாரிக்குத்தான் போடுங்க மாப்பிளவே, சட்டிய கையில் எடுத்து வாராள மாறி வாராள மாறி, சத்தி உள்ளதாய சத்தி உள்ளதாய சத்தி உள்ள லிங்க மாறிக்கு போடுங்க மாப்பிளவே, சத்தி உள்ள லிங்க மாறிக்கு போடுங்க மாப்பிளவே, ஆதிவரா சக்தி ஆதிவரா சக்தி செப்பாட காரிக்குத்தான் போடுங்க மாப்பிளவே.